லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வணக்கம் தலைவாஸ் வணக்கம் தலைவாஸ் நான் தான் உங்கள் சந்தோஷ் மாலவர்கன் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நானும் வந்து ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து எல்லாருமே தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. எஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு கிவ் அவே வீடியோ. இது வந்து அது என்ன கிவ் அவே அப்படின்னு வந்து நான் இந்த வீடியோட எண்டிங்கில் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு கார் ரிவ்யூ தான். அதில் வந்து ஒரு டவுட் கிடையாது. அது என்ன கார் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து இப்போ சொல்லிடுறேன். ஏன்னா இது வந்து ஷோரூம் ரிவ்யூ தான். இந்த காரை வந்து நான் ரிவ்யூ பண்ணப்போ ஷோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் என்ன கார் பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெர்சிடிஸ் பென்ஸ் வி கிளாஸ் அதுதான் வந்து பார்க்க போகிறீங்க. அது வந்து பார்க்கறது ஒரு வேன் மாதிரி இருக்கும், பெருசாக. அது வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1.16 crores அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா. அது வந்து எஸ்யூவி கிடையாது, சிடான் டைப்பும் கிடையாது, ஒரு வேன் டைப் ஃபுல்லாகவுமே. அதை பற்றி தான் நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்கன்னா, மறக்காமல் வணக்கம் தலைவர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்துருப்பீங்க, இதோட மாடல் வந்து பென்ஸ் வேன் சீரீஸில் V200D. அடா வந்து இதோட மாடல் வந்து இதுதான். இதில் நம்ம என்னென்ன இருக்குது, இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன அட்வான்ஸாக இருக்குன்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டோரை ஓப்பன் பண்ணோடனே இதுதான் இருக்குது டோரில் வந்து. இது என்ன, நம்ம நான் போன வாட்டி போட்ட BMW ரிவ்யூவில் வந்து சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இங்கே இருக்கும். ஆனால் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நமக்கு இங்கேயே இருக்குது. நம்ம ஓவராக வந்து ஸ்ட்ரெயின் ஆகக்கூடாதுன்றதுனால் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பென்ஸ் வேன் சொன்னல V200D அதோட ஸ்டேரிங் வீலு. இது ஃபுல்லாகவுமே டிஜிட்டல் தான். இது வந்து பென்ஸோட 6.1 inch டிஸ்பிளே இருக்குது இங்கே ஃபுல்லாக. அது கீழே பார்த்திங்கன்னா இங்கே ஏசி ஸ்பாய்லர்ஸ் இருக்குது. அப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஏசி கண்ட்ரோல்ஸ் இருக்குது. நான் டெக் போடுற இடம் இருக்குது. அப்புறம் இது ஃபுல்லாகவுமே மீடியா ரேடியோ அந்த ரேடியோ கண்ட்ரோல்ஸு அந்த மாதிரி தான். இது ஃபுல்லாகவுமே இந்த வேனுக்கு வந்து சுத்தமாக கியரே வந்து கிடையாது. இதுதான் வந்து எல்லா கண்ட்ரோல்ஸுமே. நீங்கள் வந்து இப்போ வண்டி வந்து ஆஃபில் இருக்குது, ஷோரூமில் இருக்கிறதுனால நீங்கள் அதை ஆன் பண்ணிங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே கியர் சிஸ்டம்ஸ் என்னென்ன இருக்குன்ட்டு வந்துடும். இதை நம்ம ஜஸ்ட் இப்படி மூவ் பண்ணிட்டா போதும், வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல. சுத்தமாக நம்ம அந்த மாதிரி கியர்ஸ் வந்து இந்த இடத்த வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அந்த கியர்ஸ் இருக்க இடத்த வந்து சும்மா நார்மலாக கொடுத்துருக்காங்க, ஸ்பேஸ் இல்லாமல் அது விட்டி. அப்புறம் அங்கே வந்து ஹேர் பேக்ஸ் இருக்குது, அப்புறம் டேஷ்போர்ட்ஸ், அப்புறம் அது அங்கேயுமே வந்து ஃபுல்லி எலக்ட்ரானிக் சீட் கண்ட்ரோல் தான். அங்கேயுமே வந்து ஃபுல்லாக பார்த்து முடிஞ்சாச்சு. அடுத்து இப்போ நம்ம பேக் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஒன்றுமே இல்லை, இந்த லிவரை நீங்கள் இப்படி இழுத்துட்டு இப்படி விட்டிங்கன்னா போதும். பார்த்தீங்களா, அது ஃபுல்லாகவே வந்து ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் தான். அப்புறம் இது சீட்ஸ் ஃபுல்லாகவுமே லெதர் சீட்ஸ், பயங்கரமான பென்ஸோட லெதர் சீட்ஸ் இது ஃபுல்லாகவுமே. இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோ வரும், அதுக்கு அடுத்தது பின்னாடி தேர்ட் ரோ. நீங்கள் ட்ரேட் ட்ரெபிள்லாம் செட் பண்ணிக்கலாம், அது வேணாம்னா அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். அது உங்களுக்கு அப்புறமேட்டு நான் காட்டுறேன். அண்ட் இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டு ரூஃப் இருக்குது, ரூஃப். ஆனால் இதில் வந்து இந்த ரூஃப் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அது வந்து நம்ம சும்மா எடுத்து விட்டுக்கலாம் சன்லைட்டுக்காக. இந்த சீட்டில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குதுன்னு நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். வந்து உட்காந்துருக்கிறதா அந்த பென்ஸ் வி கிளாஸ் வேன் மாதிரி சொன்னல, அதோட சீட்டிங் வந்து இது வந்து பின்னாடி சீட்டு. இது வந்து டோர்ஸ் வந்து ஆல்ரெடி மோட்டார் டோர்ஸ்ன்னு சொன்னால ஆட்டோமேட்டிக். அது என்னென்னா இப்போ நீங்கள் உள்ளே உக்காந்துட்டு ஜஸ்ட் இந்த பட்டனை ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக் க்ளோஸ். அவ்வளோதான் டோர் வந்து அந்த வந்து அதே லாக் ஆகிடும். மறுபடியும் வெளியே போகிறீங்கன்னா மறுபடியும் இன்னொரு ப்ரெஸ், அவ்வளோதான். அதனால் இது ஃபுல்லாகவே ஒரு கம்ஃபர்டான வெஹிக்கிள். இந்த வேனோட வந்து பேக் சைடில் வந்து இப்போ நம்ம இருக்கோம். இதுதான் வந்து பேக் சீட், இதை வந்து நான் மடிச்சிட்டேன். இந்த சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஃபுல்லாகவே கம்ஃபர்டான சீட் மாதிரி தான் இருக்கும் இதை பார்க்குறதுக்கு. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, இதோ நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ட்ரேவை நீங்கள் இழுத்துட்டு ஒரு மினி லஞ்ச் டேபிள் மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா இதில் என்ன ஒரு ஃபியூச்சர்னா, இந்த சீட் இருக்கு இல்லையா, இந்த சீட்டை நம்ம சர்வீஸ் சென்டரில் கொடுத்தோம்னா இந்த சீட்டை அப்படியே திருப்பிடுவாங்க. அதாவது நாலு பேர் உட்காந்து ஒரு கான்ஃபரன்ஸ் பேசிக்கலாம் அந்த மாதிரி. மறுபடியும் இது உங்களுக்கு தேவையில்லைன்னா இது ஸ்ட்ரைட் அவ்வளோதான், உள்ளே இறங்கிடும். மறுபடியும் தேவைன்னா இப்படி தூக்கிட்டு ஒரு டச் தான், அவ்வளோதான்.
நம்ம வி கிளாஸ் வேனோட பேக் சைடு இது வந்து ஒன்றும் இல்லை. இது வந்து பார்க்க தான் வந்து பெருசாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் இது கீழே போய் ஒரு ப்ரெஸ் அவ்வளோதான். இது வந்து ரொம்பவே பெருசாக டிக்கி. இது வந்து இதுதான் வந்து டிக்கி ஸ்பேஸ். இது வந்து இல்லைன்னா நீங்கள் இந்த லிவரை புஷ் பண்ணிவிட்டு தூக்குனிங்கன்னா அடியில் இதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அப்புறம் இங்கே இருக்கும். இதுக்கு கீழே வந்து ஸ்டெப்னிஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து ஃபுல்லாகவே டிக்கி ஸ்பேஸு. இதை நீங்கள் ஒன்ஸ் க்ளோஸ் பண்ணணும்னா ஒன்றும் இல்லை, இந்த பட்டன், இது ஒரு ப்ரெஸ் அவ்வளோதான். அது வந்து டிக்கி ஆட்டோமேட்டிக்காகவே க்ளோஸ் ஆகிடும். இதை வந்து நீங்கள் இன்னொரு வாட்டி இன்னும் சில இடத்துலாம் வந்து ஸ்பேஸ் வந்து பெருசாக இருக்கும், அதனால் இதை வந்து ஓப்பன் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒன்றும் இல்லை, இது வைப்பரு, ஜஸ்ட் இதை பிடிச்சி ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். அந்த கிளாஸ் மட்டும் அந்த பார்ட் மட்டும் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகுது. இது வந்து மேனுவல் தான். மறுபடியும் இது பண்ணிட்டீங்கன்னா க்ளோஸ் ஆகிடும் அவ்வளோதான். ஸோ காய்ஸ், இப்போ இந்த பென்ஸோட ரிவ்யூ வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிவ்அவே கான்செப்ட் வந்து ஆரம்பிப்போம். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் இதுதான் வந்து நம்ம கிவ்அவே மாதிரி ட்ரை பண்ண போகிறோம். ட்ரை பண்ண போகிறோம்ல, கிவ்அவே நான் சப்ஸ்கிரைபருக்கு தரப்போகிறேன். அது என்ன கிவ்அவே, அது எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அதை ஃபஸ்ட்டு அதை எப்படி பண்ணுறதுக்குன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அது நான் என்ன ப்ராடக்ட் வந்து கிவ்அவே தரப்போகிறேன் அப்படின்னு நான் வந்து காட்டிடுறேன். வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிவ்அவே கொடுக்க போகிற ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இது தான். இதை வந்து நான் அமேசானில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் ஆல்ரெடி வந்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன், நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுக்க போகிறது வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. இந்த பில் கூட அப்படியே தான் இருக்குது. இதை வந்து நான் இப்போது உங்களுக்கு வந்து அன்பாக்ஸ் பண்ணுறேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸு. இது வந்து ஒரு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், இது வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான். நம்ம சேனலில் வந்து கிவ்அவே தரப்போகுது. இதை வந்து நம்ம கேமராமேனுக்கு கொடுத்துடலாம். இது ஒரு பிளைன் பாக்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு நீங்கள் உள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸ்பீக்கர் வந்து வந்தது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கிவ்அவே ப்ராடக்ட்டு. நல்ல ஒரு ஃபைனான ப்ளூ கலரில் வந்து இருக்குது. இதோட ஃபியூச்சர்ஸ் வந்து என்னென்ன இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், இது என்னென்ன ஃபியூச்சர் இருக்குது அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பட்டன்ஸ்லாம் இருக்குது. இது வந்து ஆன் பட்டனு, வால்யூம் லெஸ் வந்து வால்யூம் மைனஸ் அந்த பட்டன் இருக்குது. இதில் வந்து மோட் இருக்குது. மோட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் இருக்குது, நமக்கு வந்து ரேடியோ மோட் இருக்குது. ரெண்டு மோட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் வந்து பின்னாடி இந்த இடத்த வந்து இந்த ஸ்பேஸை வந்து இப்படி லைட்டாக லிஃப்ட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சார்ஜிங் டாக் வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம எஸ்டி கார்டு போட்டுக்கலாம், பென்ட்ரைவ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருக்காங்க. இது இதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பின்னாடி இருக்குது. இதோட பேட்டரி பேக்கப் வந்து பார்த்திங்கன்னா 3-4 hours அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்ஸில் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் இதை வந்து நான் வாங்கின ப்ரைஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா 1800 வாங்கினேன் அமேசானில். நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். இந்த ஸ்பீக்கரை வந்து நான் இப்போ கிவ்அவே கான்டெஸ்ட் என்ன எப்படி வந்து நீங்கள் வின் பண்ணுறது அப்படின்னு வந்து இப்போ நான் சொல்கிறேன். நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிள் க்வெஸ்டின் தான் கேட்பேன். நம்மளோட கோல்டு இருக்கு இல்லையா, தங்கம், நம்ம போட்டுக்க செயின்னு ஆர்னமெண்ட்ஸு எதாக வேணா இருக்கட்டும், அந்த தங்கம் வந்து ஃபஸ்ட்டு எந்த இயரில் கண்டுபிடிச்சாங்க, அண்ட் அந்த இயரில் பர்டிகுலர் இயரில் கண்டுபிடிச்சப்ப தங்கத்தோட ரேட் என்ன விலை, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா க்வெஸ்டின். இதை ஃபஸ்ட்டு கீழே இருக்க மெயில் ஐடிக்கு யாரும் இந்த ஆன்சரை வந்து 4 நாளுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து இதுதான் வந்து ஆன்சரு, இதுதான் வந்து இதுதான் வந்து ரேட்டு, இதுதான் வந்து அந்த இயர் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்க மெயில் ஐடியில் யார் வந்து எனக்கு 4 நாளுக்குள்ளே ஃபஸ்ட்டு மெயில் பண்ணுறீங்களோ அவங்களோட அட்ரஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இந்த ஸ்பீக்கர் வந்து போட்டுருவேன். ப்ளஸ் இன்னொன்று பண்ணோம், நம்ம சேனலை வந்து உங்கள் ஃபேமிலி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருக்கட்டும் 10 பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த 10 பேரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு மெயிலில் சென்ட் பண்ணிங்கன்னா, இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் வந்து நம்ம கிவ்அவே கொடுத்துடலாம். ரொம்ப சிம்பிள் க்வெஸ்டின் தான், 4 நாள் டைம் இருக்குது. நான் அப்போவே சொன்ன மாதிரி கீழே இருக்க மெயில் ஐடியில் வந்து சென்ட் பண்ணுங்கள், யார் வந்து வின் பண்ணுறீங்க அப்படின்னு பார்ப்போம்.